வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியினர் அறிவிப்பு. டெல்லியில் 144 தடை உத்தரவு பிறப்பிப்பு. தூத்துக்குடியில் மீனவர் வீட்டில் தேநீர் அருந்துவிட்டு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் M.K.ஸ்டாலின். மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லப்பெருந்தகை சந்திப்பு. மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவதற்கு நாளைக்குள் முடிவெடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சந்தோசாமியிடம் சிபிசிஐடி விசாரணை. பக்கெட் சின்னம் வழங்க கோரி தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் மனு தாக்கல். போர் நிறுத்த ஒப்பந்தம் நிராகரிப்பு. ஹமாஸ் முக்கிய கோரிக்கையை இஸ்ரேல் புறக்கணித்ததாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ள நிலையில் டெல்லியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய அமைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை மார்ச் 28 வரை அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரிக்க விசாரணை நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்நிலையில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சி சமூக வலைதளத்தில் ஜனநாயகத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் காப்போம் என்பதை வலியுறுத்தி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் புதுடெல்லியில் பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்ததை தொடர்ந்து பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்றும் 144 தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் உடனடியாக அனைத்து ஆம் ஆத்மி தொண்டர்களும் கலந்து செல்லும்படி காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே படேல் மெட்ரோ ரயில் நிலையம் வந்த பஞ்சாப் அமைச்சரும் ஆம் ஆத்மி மூத்த தலைவருமான ஹர்ஜோத் சிங்கை உட்பட ஆம் ஆத்மி கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் மீனவர் வீட்டில் தேநீர் அருந்துவிட்டு வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு முதலமைச்சர் M.K.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி காய்கறி மார்க்கெட், பூ மார்க்கெட்டுகளில் ஒவ்வொரு கடையாக சென்று முதலமைச்சர் M.K.ஸ்டாலின் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு லயன்ஸ் டவுன் பகுதிக்கு சென்றார். அப்போது 7வது தெருவில் உள்ள சூசை தப்பாசு என்ற மீனவர் வீட்டிற்கு முதலமைச்சர் M.K.ஸ்டாலின் சென்றார். அங்கு மீனவரின் குடும்பத்தினரிடம் நலம் விசாரித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது அவரது வீட்டில் முதலமைச்சர் M.K.ஸ்டாலின் தேநீர் அருந்தியவாறு அவர்களிடம் வாக்கு கேட்டார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, உங்கள் வீட்டு பிள்ளை, அவரை மறந்து விடாதீர்கள் என்றும் நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் M.K.ஸ்டாலின் லயன்ஸ் டவுன் பகுதியில் உள்ள அனைத்து தெருக்களிலும் வீதி வீதியாக சென்று ஆதரவு திரட்டினார். அப்போது முதலமைச்சருடன் ஏராளமானோர் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவதை குறித்து நாளைக்குள் முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2014 ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டது போல வரும் மக்களவைத் தேர்தலிலும் பம்பரம் சின்னத்தை ஒதுக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வைகோ வழக்கு தொடர்ந்திருந்தார். பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய மதிமுகவின் மனு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் சட்டப்படி 2 தொகுதிகளில் போட்டியிடும் பட்சத்தில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்படும் என்றும் பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரிய மதிமுகவின் கோரிக்கை இன்றே பரிசீலிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. மேலும் அங்கீகரிக்கப்படாத கட்சி 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டால் ஒரே சின்னம் வழங்கப்படும் என்றும் பம்பரம் பொது சின்னம் மற்றும் ஒதுக்கப்பட்ட சின்னத்தின் பட்டியலில் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. தொடர்ந்து இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்துள்ள உயர்நீதிமன்றம் நாளை காலை 9 மணிக்குள் மதிமுக கோரிக்கை மீது முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சந்தோசாமியிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகுரி அருகே உள்ள கொடநாட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான எஸ்டேட் பங்களா உள்ளது. இந்த பங்களாவில் கடந்த 2017 ஆண்டு கொலை கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறியது. இது தொடர்பான வழக்கு ஊட்டி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கினை தற்போது சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதுவரை 500க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். கடந்த சில
வாரங்களுக்கு முன்பு கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் சயன் மனோஜிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதனிடையில் இந்த வழக்கில் தொடர்புடைய சந்தோசாமி என்பவரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி காவல்துறையினர் முடிவு செய்தனர். அதன்படி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதையடுத்து சந்தோசாமி இன்று காலை கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினார். அவரிடம் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அவரிடம் கொடநாடு எஸ்டேட்டில் சம்பவத்தன்று என்ன நடந்தது, அங்கு என்னென்ன பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது, யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது, யார் சொல்லி அங்கு சென்றனர் என பல கேள்விகளை கேட்டு விசாரித்தனர். பக்கத் சின்னம் வழங்கக்கோரி தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் மனு தாக்கல் செய்துள்ளார். அதிமுக மற்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நடத்தி வரும் சட்ட போராட்டத்தை தொடர வேண்டுமென்றால் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவதே சரியாக இருக்கும் என்கிற கணக்கிலேயே ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் பக்கத் சின்னம் வழங்கக்கோரி தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் அந்த மனுவில் தங்கள் அணிக்கு இரட்டை இலை சின்னத்தை தர வேண்டும் அல்லது இரட்டை இலை சின்னத்தை முடக்குங்கள் என்றும், இரட்டை இலை சின்னம் முடக்கும் பட்சத்தில் ராமநாதபுரத்தில் தனக்கு பக்கத் சின்னத்தை வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்த மனுவில் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். காவிரி தண்ணீரை அனைத்து கிராமங்களுக்கும் தர அமைச்சர் நேருவிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் காட்பாடியில் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜெகத் ரட்சகனின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் காந்தி, அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஜெகத் ரட்சகனை அறிமுகம் செய்து வைத்து பேசினார். அப்போது 12 முறை மக்கள் ஜெயிக்க வைத்ததாகவும், 13வது முறையாக மக்கள் ஜெயிக்க வைப்பார்கள் எனவும், இன்னும் 6 மாதத்திற்குள் எல்லா கிராமங்களுக்கு காவிரி தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அமைச்சர் நேருவிடம் கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். பொன்னேரியில் திமுக ஒன்றிய குழு பெருந்தலைவர் வாகனத்தில் இருந்த 50,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த திமுக ஒன்றிய குழு பெருந்தலைவர் ரவியின் வாகனத்தை சோதனை செய்த போது அதில் 50,000 ரூபாயும் கட்சித் தலைவர்கள் சின்னம் பொறித்த பரிசு கவர்களும் இருந்தன. இதனையடுத்து பணத்தையும் பரிசு கவர்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்த நிலையில் 50,000 ரூபாய்க்கு அதிகமாக வைத்திருந்தால்தான் பணத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பணமும் கட்சி சின்னமும் பொறித்த பரிசு கவரும் காரில் இருந்ததால் அதனை பறிமுதல் செய்வதாக கூறி பொன்னேரி உதவி தேர்தல் அலுவலரிடம் அதிகாரிகள் பணத்தை ஒப்படைத்தனர். செய்யாற்றில் திமுக கட்சி அலுவலகத்தை அமைச்சர் ஏவவேலு திறந்து வைத்தார். நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெறுகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பைபாஸ் சாலையில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்தை அமைச்சர் ஏவவேலு திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் திமுக அரணி நாடாளுமன்ற வேட்பாளரும் வடக்கு மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன், செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பார்வதி சீனிவாசன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் என ஏராளமானோர் பலர் கலந்து கொண்டனர். திமுகவின் பொய் பிரச்சாரத்தை மக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவேன் என தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் தென்காசியில் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சி சார்பில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் இன்று மேலத்தாளம் முழங்க கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நான் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறேன். மோடிஜி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் தாமரை சின்னத்தில் நான் இருப்பதன் நோக்கம் இந்த மக்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவும், திமுக செய்த துரோகங்கள், மக்களுக்கு செய்த துரோகங்கள், அவர்கள் செய்த பொய் பிரச்சாரங்கள், இந்த மக்களை எல்லாம் ஏமாற்றியதெல்லாம் சொல்லி தான் நாங்கள் வாக்கு சேகரிக்க இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த தென்காசி மாவட்டத்தை உலகத்தரம் வாய்ந்த மாவட்டமாக அறிவிப்பதற்காக உலகத்தரம் வாய்ந்த நிறைய தொழிற்சாலைகள், ஐடி பார்க், இந்த மாதிரி சுற்றுலாத்தலம் எல்லாமே கொண்டு வருவதற்கு பாரத பிரதமர்களிடம் நிச்சயமாக முறையிட்டு பெற்றுத்தருவேன் என்று நான் இந்த நேரத்திலே சொல்லியுள்ளேன். வேறு எது கேள்னா கேட்கலாம். பிரச்சாரம் எப்போ ஆரம்பிக்கிறீங்க? இன்னைக்கு நாம இப்போவே ஆரம்பிச்சிடறோம். மத்தியானத்துல இருந்து ஆரம்பிச்சிடறோம். பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டு இருக்கிற நேரத்திலிருந்து நாளையிலிருந்து தொடரும். நாளை காலையிலிருந்து ஆரம்பிச்சிடும். கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் கடந்த 10 ஆண்டு காலம் மோடி ஆட்சியில்
கோயம்புத்தூர் எந்த வளர்ச்சியையும் காணவில்லை என்று குற்றம் சாட்டினார். கோவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கடந்த ஆட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியில் வருவதே இல்லை என்றும், தேர்தல் பிரச்சாரத்தில் செங்கலை எடுத்து காட்டியவர் நாடாளுமன்றத்தில் காட்டியிருக்கலாம் என்று கூறினார். மேலும் கடந்த 10 ஆண்டு கால மோடியின் ஆட்சி காலத்தில் கோயம்புத்தூர் எந்த வளர்ச்சியையும் காணவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், கோவையின் வளர்ச்சிக்கு சிறப்பாக செயல்படுவேன் என்று தெரிவித்தார். இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கொங்கு மண்டல தலைவர் எஸ்பி வேலுமணி அவர்கள் பரிந்துரையின்படி இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்க மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் ஒரு ஆசீர்வாதத்தோடு இங்கே வந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களோடு எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து மிகவும் சந்தோஷமாக இந்த வெற்றி கூட்டணியோடு வந்து கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த தொகுதியின் வேட்பாளராக எங்கள் கட்சியின் ரெப்ரசன்டேட்டிவாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம கோயம்புத்தூர்காரங்க எல்லாருக்குமே தெரியும் பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்கள் இருட்டுக்குள் சென்று விடுவார்கள் என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி 10,000-க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்களுடன் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி, பிரச்சாரத்தின் போது தேர்தல் வாக்குறுதி குறித்து பேசுவதாக தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார், திமுகவிற்கு முன்பாகவே தாங்கள் தேர்தல் அறிக்கை தயாரித்ததாகவும் அதற்கான ஆதாரம் உள்ளது என்று கூறினார். மேலும் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகத்துக்கு வருவதனால் பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு வெளிச்சம் கிடைத்து வருவதாக கூறிய அவர், பிரதமர் மோடி சென்ற பிறகு அவர்கள் இருட்டுக்குள் சென்று விடுவார்கள் என்று தெரிவித்தார். ஆம் ஆத்மி கட்சி செய்த ஊழலின் அடிப்படையிலேயே கைது நடவடிக்கை நடைபெற்று வருவதாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தொடங்கியுள்ள நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தேர்தலுக்கான ஒளிநாடா மற்றும் 22 நாட்களுக்கான தேர்தல் பிரச்சாரத்தையும் வெளியிடுகிறேன் என்றும், தமிழ்நாடு மற்றும் புதுவையில் உள்ள 40 தொகுதிகளிலும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு நறுக்குறவர் கூட்டமைப்பினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்றும், ஆம் ஆத்மி கட்சி செய்த ஊழலின் அடிப்படையிலேயே கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும், இதற்காக இந்தியா கூட்டணி அமைப்புகள் போராட்டம் நடத்துவதை மக்கள் சகித்துக் கொள்ளவில்லை எனவும் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளருடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே எனது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை நாளை 27ஆம் தேதி புதன்கிழமையிலிருந்து தொடங்குகிறேன். நாளை காலை கோயிலுக்கு செல்கிறேன், தர்காவிற்கு செல்கிறேன், ஆலயத்திற்கு செல்கிறேன், வழிபடுகிறேன். நாளை மாலை மாங்காடு மாரியம்மன் கோயிலுக்கு செல்கிறேன், சாமி தரிசனம் செய்துவிட்டு ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளருக்காக என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறேன். திருப்பத்தூர் அருகே அண்ணன் தம்பிக்குள் ஏற்பட்ட நிலப்பிரச்சனையில் பலத்த காயத்துடன் தம்பி சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அடுத்த கூத்தாண்டகுப்பம் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் சிவில் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் இவருடைய அண்ணனான வெங்கடேசன் என்பவருக்கும் 7 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலையில் 7 ஏக்கர் பூர்வீக நிலத்தை வெங்கடேசன் அனுபவித்து வருவதாகவும், இதில் எவ்வித பங்கும் செல்வராஜுக்கு தரவில்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்து செல்வராஜிடம் வெங்கடேசன் முறையிட்ட போது, வெங்கடேசன் மனைவி மகேஸ்வரி மற்றும் ஆவடி மகன் கௌதம் ஆகிய 3 பேர் செல்வராஜை தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த செல்வராஜ் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வராஜ், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வேணுகோபால் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வேணுகோபால் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாஜக கட்சியின் கூட்டணிகளான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும்
பாமக உள்ளிட்ட கட்சிகள் நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வேணுகோபாலை அறிமுகப்படுத்தி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற பாடுபடுவோம் என நிர்வாகிகள் தெரிவித்தனர். கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் கே எஸ் பாபு, பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஹரி, காஞ்சிபுரம் மாவட்ட பொதுச் செயலாளர் செல்லுமணி, காஞ்சிபுரம் மாவட்ட துணைத்தலைவர் ஜாம்பாவோடை சங்கர், காஞ்சிபுரம் மாவட்ட துணைத்தலைவர் குணசேகரன் எல்லம்மாள், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் அமர்நாத் மற்றும் பாஜக கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே தனது குடும்பத்தினரை சுவாமி தரிசனம் செய்ய விடாமல் தடுத்து தங்கள் குடும்பத்தினரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடும்பத்துடன் தர்ணாவில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இருளக்குறிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட பூண்டியாகுப்பம் கிராமத்தில் கணேசன் அவரது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் அவருக்கு சொந்தமான இடத்தில் அரசு நிதியில் கட்டப்பட்ட ரேஷன் கடையை கட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனு அளித்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தியுள்ளார். இதில் அதே கிராமத்தைச் சேர்ந்த கணேசனுக்கு எதிரானவர்கள் கோவில் திருவிழாவில் கணேசன் குடும்பத்தினரை சுவாமி தரிசனம் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மோகன்தாஸ், பழனிவேல் ஆகியோர் கணேசன் குடும்பத்தினரை தகாத வார்த்தை பேசி தாக்கியுள்ளனர். இதனால் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்ட கணேசன் குடும்பத்தினர் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், நான் கொடுத்த மனுவில் எந்த ஒரு அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கோஷமிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததன் பேரில் தர்ணா போராட்டத்தை கைவிட்டனர். எடப்பாடி பழனிசாமி திமுகவின் பி டீமாக செயல்பட்டு வருவதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல்வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வருகை தந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேனி தொகுதி வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு பெண்கள் கும்ப மரியாதை செலுத்தி மலர்தூவி வரவேற்றனர். அப்போது கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவின் கூட்டணி பிரதமராக ஸ்டாலினை யாரை அறிவித்துள்ளார்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர், ஸ்டாலின் யார் என்று அடுத்த மாநிலத்திற்கு கூட தெரியாது என்று விமர்சித்தார். மேலும் திமுகவை ஒழிப்பதற்காக எம்ஜிஆர் கொண்டு வந்த இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி திமுகவிற்கு உதவுவதற்காக பயன்படுத்தி வருவதாகவும், இதன் மூலம் திமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி கள்ளத்தனமாக உதவி செய்து வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி வைத்துள்ளது என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் என்பும், திமுகவின் பி டீமாக எடப்பாடி செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அமமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்துச்சாமி, வடக்கு ஒன்றிய செயலாளர் காசிமாயன், நகர செயலாளர் வஜ்ரவேல் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி பார்வையிட்டார். தமிழகம் முழுவதும் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கிய நிலையில் வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் கோவை டவுன்ஹால் கான்வென்ட் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வினை கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்வு எழுத தவறிய 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு என்ன குறைகள் என்று கேட்டறிந்து தனித்தேர்வு வைக்க ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார். உத்திரமேரூர் அருகே பாலடைந்துள்ள பூங்காவை சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் திருப்புலிவனம் பகுதியில் சிறுவர் பூங்காவுடன் கூடிய உடற்பயிற்சி நிலையம் அமைக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் சுமார் 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிறுவர் பூங்காவுடன் கூடிய உடற்பயிற்சி நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. இப்பூங்காவில் முறையான பராமரிப்பு இல்லாததால் விளையாட்டு உபகரணங்கள், உடற்பயிற்சி உபகரணங்கள், செயற்கை நீரூற்றுகள், இருக்கைகள் என அனைத்தும் பழுதடைந்துள்ளது. மேலும் பூங்காவில் புதர்மண்டி விச ஜந்துக்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக குற்றம் சாட்டும் சமூக ஆர்வலர்கள் பூங்கா தற்போது களையிழந்து காணப்படுவதாக தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் பாலடைந்துள்ள பூங்காவை சீரமைக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருத்தாச்சலம் அருகே 5 நாட்களாக மின்சாரம் வழங்காததால் அப்பகுதி மக்கள் மின்சாரம் குடிநீர் இல்லாமல் அவதியடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே குப்பநத்தம் கிராமத்தில் அய்யனார் கோவில் தெரு உள்ளது. இந்த தெருவில் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு அப்பகுதியில் இருந்த புளிய மரம் முறிந்து விழுந்ததால் மின்கம்பி அறுந்து விழுந்தது. இதனால் மின்சார ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்தனர். இந்த மாதிரி புளிய மரம் விழுந்து கரண்ட்டு லைன்லாம் தும்பிக்கப்பட்டிருக்கு. இது யாரும் வந்து அதிகாரிங்க கோணிங்க பண்ணுறாங்க. சொன்னாக்கா நாங்கள் வந்து அப்புறமா பார்க்குறோம், இப்போ எலெக்ஷனுக்கு பிஸியாக இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடவடிக்கை எடுங்க, என்ன செய்வோம். குழந்தைங்கள வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாம்பு தேள் பள்ளியெல்லாம் இங்கே சுற்றி நிற்குதுங்க, என்னங்க பண்ணுறது. பண்ரூட்டி அருகே மகளிர் திட்டம் சார்பாக 100% வாக்களித்தல் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள ஒரியூர் கிராமத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பாக மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து 100% வாக்களிக்க விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. அனைத்து கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் மற்றும் 18 வயது உள்ளவர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பின. இதில் மகளிர் திட்ட பணியாளர்கள், மகளிர் சுய உதவிக்குழுக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரியகுளம் அருகே முறையான குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் போராட்டம் நடத்தின. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட 30 வார்டுகளுக்கும் நகராட்சியிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இரு வேளைகளில் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் நகராட்சியின் 2வது வார்டு பகுதியான வைத்தியநாதபுரம் பகுதியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் பெரியகுளம் நகராட்சி அலுவலகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டன. சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி ஆணையர் மீனா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் உடன்பாடு எட்டப்பட்டதையடுத்து அங்கிருந்து கலந்து சென்றனர். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 10,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என பாஜக வேட்பாளர் அறிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதி பாஜக கட்சியின் வேட்பாளராக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தேவநாதன் யாதவை பாஜக கட்சியினர் அறிவித்தனர். இந்நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிறுவனர் தேவநாதன் யாதவ் மாவட்ட தேர்தல் அலுவலர் ஆசா அஜித்திடம் வேட்பு மனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றிக்கு பின் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 10,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக வழங்கப்படும் என்று கூறினார். இனி வருவது ஆன்மீக செய்திகள். தேனி மாவட்டம் கம்பம் அருகே தேவி கருமாரி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் பால்குடம் ஏந்தியும் 200க்கும் மேற்பட்டோர் அழகு குத்தியும் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். பின்னர் கோவில் முன்பு ஏற்பாடு செய்திருந்த பூக்குழியில் ஏராளமான பக்தர்கள் இறங்கி தீமிதித்து அம்மனுக்கு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த சிறுவத்தூர் கிராமத்தில் உள்ள பாலமுருகன் ஆலயத்தில் 74வது ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக குடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வேல்காவடி எடுத்தல் மற்றும் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். தொடர்ந்து பாலமுருகன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வள்ளியம்பாள் சுவாமி தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து சன்னதி முன்பு சுவாமிக்கும் வள்ளியம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதிகாலையிலிருந்தே ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூரில் காந்திஜி பூங்கா, பாலமுருகன் கோவில், மில்கேட் முருகன் கோவில், பர்மா காலனி முருகன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்கள் உள்ளன. இந்நிலையில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் காப்பு கட்டி பால்குடம் மற்றும் அழகு குத்தி முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு பால், பன்னீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியினர் அறிவிப்பு. டெல்லியில் 144 தடை உத்தரவு பிறப்பிப்பு. தூத்துக்குடியில் மீனவர் வீட்டில் தேநீர் அருந்துவிட்டு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் M.K.ஸ்டாலின். மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லப்பெருந்தகை சந்திப்பு. மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவதற்கு நாளைக்குள் முடிவெடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சந்தோசாமியிடம் சிபிசிஐடி விசாரணை. பக்கெட் சின்னம் வழங்கக் கோரி தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் மனு தாக்கல். போர் நிறுத்த ஒப்பந்தம் நிராகரிப்பு. ஹமாஸ் முக்கிய கோரிக்கையை இஸ்ரேல் புறக்கணித்ததாக குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைடா டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.